கன்னிராசி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்து தயாரிப்பாளர் சமி இப்ராஹிம் அண்ணன் சொன்னார், குற்றாலம் கூட தென்காசிலாம், அவர் தென்காசியோட சேர்மன், அதனால தான் அவ்வளவு எங்களுக்கு அவ்வளோ இது கிடைச்சிது. அதனால் யார் குற்றாலம் போனாலும் அவர் தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு தனி பால்ஸ் வாங்கி கொடுப்பாரு. அதுக்கு என்ன, இந்த படத்து முத படைப்பு எனக்கு, தர்மபுரிக்கு முன்னாடி பண்ண படம் இது. இந்த படம் இந்த வாய்ப்பை வழங்கின சமி இப்ராஹிம் ப்ரொடியூசர் அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் விஷால் சந்திரசேகர் மியூசிக், அண்ணா சொன்னார் யுகபாரதி அண்ணா, ஏன்னா நான் காலைல வந்து சாப்பிட போன, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முடிவு வந்துட்டேன், நான் எப்பயும் லேட்டே கிடையாது. என்ன அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர்ங்கிறப்ப அப்புறம் விஷால் பிரதரை போய் சந்தித்தேன், அவர் ஆல்ரெடி பழக்கம். ஒன்லி அவர் பப்புச்சி கிராமத்தில் ஒரு சாங் இருக்கும், அந்த சாங்கை வச்சு தான் இந்த படம் அவருக்கு, நான் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் வில்லேஜ் படம் அவர் நம்பி இந்த படம் பண்ணேன். அதே போல் எனக்கு சூப்பராக மூணு சாங் பண்ணி கொடுத்தாரு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, அதுக்காக எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. இந்த நேரத்தில் பிரதருக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து பண்ணுறோம் பிரதர். அப்புறம் எடிட்டர், இந்த படத்தோட எடிட்டர் ராஜா மோகன் சார், அவர் வரல, அவர் இந்த படத்துக்கு என்ன பண்ணணுமோ எடிட்டிங் அவர் பண்ணியிருக்காரு, அவருக்கும் என் நன்றியை தச்சுக்கிறோம். அப்புறம் கேமராமேன் செல்வகுமார், தமிழுக்கு இது ரெண்டாவது படம், ஆல்ரெடி மலையாளத்தில் ஒரு மூணு படம் பண்ணிட்டாப்புல. இந்த படம் அதிகபட்சம் 33 நாள் 40 நாள் பண்ண படம் அது, அதுக்கு என்ன பாஸ்ட் ஒர்க்குன்னு நீங்கள் பார்த்த படம் 40 நாள், அதிகபட்சம் ரெண்டு தர்மபுரமும் நான் 39 நாள் பண்ணேன், இது 40 நாள் பண்ணேன். இந்த படத்துக்கு என்னென்ன எனக்கு உறுதுணையாக இந்த உலகத்தில் செல்வகுமாருக்கு நன்றி. அப்புறம் பாடல்கள் யுகபாரதி அண்ணன், நான் எந்த படம் எடுத்தாலும் அவர் தான் பாட்டுருவார், அதனால் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன், அவர் எனக்கு நன்றி சொல்கிறான் அது, அதனால் எந்த படம் பண்ணாலும் அவர் தான். அவர் எனக்கு மூணு சாங் எழுதி கொடுத்தாரு, பேமெண்ட் ரெண்டு சாங்கு அண்ணன் வாங்கியிருக்குதுன்னு பெருசு தான், ரெண்டு சாங்குக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அதே பெருசு. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர், இந்த கொலு சாங் பண்ணது கலா மாஸ்டர் அவங்க வர முடில, அப்புறம் பாக்கி ரெண்டு சாங்கு விஜய் சதீஷ் தர்மபுரி அவங்க தான் பண்ணாங்க, அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நன்றி. அப்புறம் ஆர்ட் ஐட்டு வினோத், இந்த படத்துக்கு வினோத் ஆர்ட் ரைட் பண்ணாப்புல, அவரும் நல்லா பண்ணி கொடுத்தாப்புல, அவருக்கும் என் நன்றி. அப்புறம் ஸ்டெண்டு ஃபயர் கார்த்திக், என் படம் எல்லா படமும் அவர் தான், ஸ்டெண்டே இருக்காது அந்த ஃபயர் ஆகிருக்கோம், என்ன சொல்கிறோமோ அந்த ஃபைட்டில் இதுலேயும் சின்ன சின்ன ஃபைட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அவருக்கு நன்றி தச்சுக்கேன். அப்புறம் அந்த படத்துக்கு வரலட்சுமி மேடத்து காஸ்டியூம் டிசைன் பண்ண சோபியாவுக்கு நன்றி, அப்புறம் காஸ்டியூம் பண்ண நடராஜனுக்கு நன்றி. அப்புறம் இதுக்கடுத்து பண்ணுவே. அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசுறது, அப்புறம் வளவண்ணன் பண்ணியிருக்காரு, அவர் வரல, அவர் வில்லனை பண்ணியிருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பாண்டியராஜன் சார் இதில் பண்ணியிருக்காருல, விமல் சார் அப்பாவை, இந்த டைட்டில் கன்னிராசி ஆல்ரெடி அவர் பண்ண டைட்டில் உங்களுக்கு தெரியும், நான் அந்த டைட்டில் வச்சேன்னு சொன்னார், நானே 2 வருஷம் போராட்டத்தாண்டே அந்த படம் ரிலீஸ் ஆனது, நீ ஏன்டா அந்த டைட்டில் வச்சிருந்தார், எனக்கு அதே போராட்டம் அந்த படத்தில் இருக்குது, அவர் வச்சப்பே சொன்னார் அந்த டைட்டில், நானே 2 வருஷம் ஆகிட்டேன் அந்த படம் டைட்டில் கன்னிராசி வச்சு பிரச்சனை தாண்டா ரிலீஸ் பண்ணேன், நீ ஏன்டா வச்சேன்னு, அதையும் மீறி இந்த படம் வச்சேன், அதையும் மீறி இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிடும், இதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபு, அவர் வர முடியல, யோகி பாபு நான் இதில் பண்ணிட்டாப்புல, யோகி பாபுக்கும் நன்றி. அப்போ நான் ரோபசங்கரண்ணா, இந்த படத்தில் மச்சானா பண்ண வழக்கமாக யோகி இருக்கிற விமல் சாருக்கு கொஞ்சம் மச்சானா பண்ணியிருக்காப்புல, அவர் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாக ரோல் பண்ணியிருக்காப்புல, எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லும் படத்து ஃபுல்லும் நவுத்துனது ரோபண்ணன், அவருக்கு நன்றி. அழைப்பு ஏற்று வந்த ரோபண்ணனுக்கு நன்றி, நன்றி, நன்றி. அப்புறம் வரலட்சுமி மேடம், இந்த படத்துக்கு ஹீரோனியை போய் கதை சொன்ன, இப்போ பொண்ணாக நடித்ததுன்னு சொன்னாங்க, உண்மையிலேயே இந்த படத்துக்கு கொஞ்சம் வெயிட் லெஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொடுத்தேன். உண்மையிலேயே நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணா, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்தேன், போல்னஸும் வேணும் அந்த ஒரு இந்த லவ்னு, ஏன்னா ஹீரோ டாமினேட் பண்ணி லவ் பண்ணுற கேரக்டர், அதுக்கு என்ன ரொம்ப பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு நான் எப்போ டேட்டு கட்டாலும் எனக்கு நீங்கள் தென்காசிலேருந்து நாங்கள் பர்மிஷன்லாம் பப்ளிக்கில் எடுத்தோம், ஒரு நாள் மார்னிங் 6 மணி வர சொல்லிட்டு ஈவினிங் 6 மணி வர சொல்லி எடுத்துருக்கேன், அதுக்குன்னு ஷூட்டிங் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் பாடியில் கூப்பிட்டோன்னு வந்தாங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் விமல் சார், விமல் சார் தான் இந்த படமே, அது என்னது நான் ஃபஸ்ட்டு வேறு படம் ஆரம்பித்து கொஞ்சம் ட்ராப் ஆகி அப்புறம் கன்னிராசி ஆரம்பித்தேன், இந்த படம் விமல் சார் தான் ஃபஸ்ட்டு கதை சொல்லியிருந்தேன், அப்புறம் எனக்கு கொஞ்சம் எழுந்த வேறு வச்சு ஆரம்பித்து கொஞ்சம் இதை பிரச்சனைனா விமல் சார் அப்படி திருப்பி பார்த்தேன், நம்மளே பண்ணுவோம் அப்படின்னாப்புல, எனக்கு அந்த இடத்துல நான் முத முதல் டைரக்ட் ஆன முக்கிய காரணம் விமல் சார், அவருக்கு அந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் அவர் எங்கே ஷார்ட் வச்சாலும் எங்கே வச்சாலும் நம்ம சொல்லலாம், எத்தனை மணி விட்டாலும் எத்தனை மணிக்கு வந்தாலும் அவர் ஒரு, அதே போல் பர்மிஷன்லாம் க்ரௌடு கூடனாலும் அவரே கண்ட்ரோல் பண்ணிக்குவார், நம்ம என்ன சொன்னாலும் செய்வார், அது உண்மையிலே விமல் சார் ஆட்டம் ஒரு ஆர்டிஸ்ட் முத படம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சுத்தம், விமல் சாருக்கு நன்றி.
அப்புறம் அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தேன் தயாரிப்பு நிர்வாகி டிஆர் ரமேஷ் அண்ணனுக்கும், அப்புறம் ட்ரெய்லர் கட் பண்ண சிவா எடிட்டர் சிவாவுக்கும் ஒரு நன்றி. அப்புறம் என் அசிஸ்டன்ட் டைரக்டர்டையும், இந்த படத்துக்கு ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் முதல் படம் கஷ்டப்பட்டு பண்ணோம், அசிஸ்டன்ட் கோ டைரக்டர் சங்கர் பாஸ்கர் பாண்டி இவர்களுக்கு நன்றி. அப்புறம் அரவிந்தர் அருண் ராஜேஷ் செல்வம் ஜார்ஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் ரஞ்சித். நான் அந்த படம் நான் தருமபுரி ஆரம்பித்த உடனே அந்த வேலையெல்லாம் பாதி வேலை அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் அப்போ பார்த்தது ரஞ்சித், அவனுக்கு நேரத்தில் நான் ஸ்பெஷல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி எங்கள் அழைப்பை ஏற்று வந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.